வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றினை என்ற அகநூலிலிருந்து முன்னூற்றி ஒன்றாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் திணை சார்ந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் பாண்டியன் வழுதி என்ற அரசர் இந்த பாடல் ஒரு தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தோழியானவள் தன்னுடைய தலைவியும் அவளுக்கு பிடித்தமான தலைவனும் ஒன்று சேர்ந்து காதலை கொள்வதற்கான ஒரு ஒரு இடத்துக்கு காவலாக இருக்கிறாள் அந்த அப்படிப்பட்ட சூழலில் அந்த தோழிக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுது என்ன மனவருத்தம் வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த தலைவியினுடைய தாய் தெரிந்தால் என்ன ஆகும் தலைவியினுடைய தாய்க்கு இந்த மாதிரி தலைவியும் தலைவனும் காதல் கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாம் அவங்க காதலுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சால் அவள் என்ன பாடுபடுவா அப்படின்னு அவ சிந்திக்கக்கூடிய அளவில் அமைந்த ஒரு பாடல் இப்போ இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா நீல்மலை கழித்த பெருங்கோல் குறிஞ்சி நாள் மலர் புறையும் மேனி பெருஞ்சுனை தென்ன மா இதழ் மலைக்கண் மயில் ஓரண்ண சாயல் செந்தார் கிளி ஓரண்ண கிளவி பனைத்தோல் என்ன வனப்பனல் இவள் என காமர் நெஞ்சமொடு பல பாராட்டி யாய் மரப்பு அறியா மடந்தை தே மரப்பறியா கமல் கூந்தளல்லே என்பதாக ஒரு ஒன்பது வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதில் முக்கால்வாசி செய்தி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தலைவியினுடைய தாய் தாய் தலைவியை எந்த மாதிரிலாம் நினச்சிருக்கா அப்படிங்கிற செய்தியை தோழி சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தலைவி எப்பவுமே மனம் நீங்காத அந்த கூந்தலில் நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த எண்ணெய் பூசி இருப்பாளாம் எப்போவுமே அந்த இளமைத்தன்மையோட காட்சியளிக்கக்கூடியவள் விடியற் காலை நேரத்தில் அந்த மலையில் பூத்திருக்கும் இல்லையா அந்த குறிஞ்சி பூ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்திருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த குறிஞ்சி பூ மாதிரியான உடலை உடையவளாம் இது எல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா தலைவியினுடைய தாய் சொல்லியிருக்கிறாள் அப்படிங்கிறதாக அந்த தோடி சொல்கிறாள் அந்த கூந்தலில் அந்த நறுமணம் வீசக்கூடிய எண்ணெயை பூசி இருக்கக்கூடியவள் இளமைத்தன்மை கொண்டவள் குறிஞ்சிப்பூ மாதிரியான உடலை உடையவள் அந்த தலைவியினுடைய கண்கள் எப்படி இருக்கிறதா தாய் சொல்கிறாங்க அப்படின்னு தோழி சொல்கிறா பாருங்களேன் ஒரு பெரிய நீர் ஊத்துல அந்த குவளை மலர்கள் பூத்திருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கருமையான இமைகளை கொண்ட கண்களை கொண்டவள் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய சாயல் எப்படி இருக்கும்னா ஒரு மயில் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மயில் பார்த்தா எந்த மாதிரி அழகாக இருக்குமோ அது மாதிரியான சாயல் உடையவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறதாக தலைவி ச அந்த தாய் சொல்வதாக அந்த தோழி சொல்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிளிகள் உண்டு அந்த கிளிகளுடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கோடு போட்ட மாதிரி இருக்கும் அப்போ அந்த அப்படிப்பட்ட அந்த கிளிகள் எப்படி பேசுமோ அது மாதிரியாக பேசக்கூடியவள் தலைவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவினுடைய தோள்கள் எப்படி இருக்கிறது என்றால் மூங்கில் மாதிரி பருத்த தோள்கள் அவளுடைய அழகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொல்லிப்பாவை மாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த குறிஞ்சி மலை இருக்கக்கூடிய அந்த கொல்லிப்பாவைங்கிற தெய்வம் மாதிரியான அழகுடையவள் இப்படியாக அந்த தலைவியினுடைய தாய் எந்நேரமும் பாராட்டிக்கிட்டே இருப்பாளாம் அதாவது அவளுடைய உடல் குறிஞ்சிப்பூ மாதிரி அவளுடைய கண்கள் குவளைப்பூக்கள் மாதிரி அவளுடைய சாயல் மயில் மாதிரி அவளுடைய பேச்சு கிளியுடைய பேச்சு மாதிரி அவளுடைய தோள்கள் மூங்கில் மாதிரி அவளுடைய அழகு கொள்ளிப்பாவி மாதிரி இப்படியாக பல நிலைகளில் அந்த தலைவியனுடைய தாய் என் தலைவியை பாராட்டிக்கிட்டே இருக்கிறார் அந்த தலைவியினுடைய தாயால் கொஞ்சம் கூட இந்த தலைவியை மறக்கவே முடியல அப்படிப்பட்ட சூழல்ல தலைவிக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தலைவனோட சந்திக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கின்றேன் இதை இந்த தாய் தெரிஞ்சுக்கிட்டான்னா என்ன ஆவா தலைவி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா அவ என்ன ஆளா என்ன ஆவாளோ அதற்காகத்தான் நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தோழி சொல்லக்கூடிய வகையில இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆக தலைவி மேலே அந்த தலைவினுடைய தாய் எந்த அளவுக்கு ஒரு பாசம் வைத்திருக்கிறாள் அந்த ஒவ்வொரு அந்த தலைவினுடைய நலத்தை எப்படியெல்லாம் பாராட்டி பேசுகின்றார் இப்படிப்பட்ட அந்த தாய்க்கு இந்த தலைவி தலைவனோட வாழக்கூடிய இந்த கலவு வாழ்க்கை தெரிஞ்சேன்னா அந்த தாய் எப்படி எடுத்துக்குவா இதற்காகத்தான் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தலைவி சொல்லி கொள்ளக்கூடிய வகையில் இந்த பாட்டு இருக்குது இன்னும் வேறு வகையில் எப்படி எடுத்துக்கலான்னா அவள் வெளிப்படையாக சொன்னதுன்னு எடுத்துகிட்டா இதை கேட்டாவது தலைவன் விரைவாக தலைவி மனம் செய்து கொள்வான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே நேரம் தலைவன் இந்த தலைவியை பாராட்டியது மாதிரியும் இந்த பாடல் வந்து சொல்லப்படுது ஆனால் பெரும்பாலும் தலைவினுடைய தாய் பாராட்டியது போலவே தோழி சொல்லியிருக்கிறதாக இந்த பாடல் நாம் எடுத்துக்கலாம் நன்றி